ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு புதிய வேலைவாய்ப்பு பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் ரைட்டிங் ஜாப் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருந்து எழுதி தர மாதிரியான ஒர்க் சரிங்களா? நீங்கள் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய கம்பெனிஸ் செக் பண்ணியிருப்பீங்க, நிறைய வெப்சைட் பார்த்துருப்பீங்க சரிங்களா? அதே மாதிரி தான் நம்மளோட கம்பெனியும் எம்எஸ்வி இன்ஃபோடெக் சோழிங்கநல்லூர் சென்னையில் இருக்க ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒர்க்கோட டீட்டெயில் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் கிளியராக கொஞ்சம் கேட்டுக்கோங்க சரிங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தே நீங்கள் எழுதி தர ஒர்க் தான், ஷீட்ஸ் எல்லாம் நாங்களே உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சிருவோம் சரிங்களா? அந்த ஷீட்ஸில் அந்த ஷீட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏ4 சைஸ் பேப்பர் எக்ஸல் பாக்ஸஸ் கொடுத்துருப்போம், ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் நம்பர் நாங்களே அதில் கொடுத்துருப்போம் சரிங்களா? நீங்கள் கண்டினியூ நம்பர் ரைட் பண்ணி ஃபில் பண்ணி தர மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 90 ஷீட் வரும். 90 ஷீட் நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணி தரீங்க அப்படின்னா உங்களுக்கு 4500 ரூபாய் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு இன்கம் இருக்கும் சரிங்களா? ஒரு மாதத்துக்கு இதில் நம்ம 18000 வரைக்கும் ஒர்க் கொடுத்துட்டு இருக்கோம். இது கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான் சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நீங்கள் ஷீட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் நம்மக்கிட்ட ரெண்டு பேக்கேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் 2000 ரூபாய் கட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வாரத்துக்கான ஒர்க் கொடுப்போம். ஒரு வாரத்துக்கு 90 ஷீட், இன்னொரு வாரத்துக்கு 90 ஷீட், மொத்தமாக நீங்கள் 180 ஷீட் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். 180 ஷீட் நீங்கள் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா 9000 வரைக்குமான இன்கம் இருக்கும் 2 வாரத்துக்கு சரிங்களா? இன்னொரு பேக்கேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 மந்த்துக்கான பேக்கேஜ். அதுல நீங்க 3000 ரூபாய் பேமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வாரத்துக்கும் 90 ஷீட் நீங்க ரைட் பண்ணணும். மொத்தமா 360 ஷீட் ரைட் பண்ற மாதிரி இருக்கும். இன்கம் லெவல் 18000 வரைக்கும் இருக்கும் சரிங்களா? பட் இதுல நமக்கு மந்த்லி பேமெண்ட் கிடையாது, வீக்லி பேமெண்ட் தான். நீங்க வீக்லி தான் ஷீட்ஸ் எழுதி ரிட்டர்ன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா? அண்ட் வந்து உங்களுக்கு ஷீட்ஸ் எதுவும் கம்மி ஆகாது. 90 ஷீட் தான் ஒரு வாரத்துக்கு ஃபிக்ஸடா. பட் நாங்கள் எதுவும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. நீங்கள் 90 ஷீட்மே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும்னு சொல்ல கிடையாது. எதுவும் அக்ரிமெண்ட்டுமே கிடையாது சரிங்களா? நீங்கள் எத்தனை ஷீட் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நமக்கு ரைட் பண்ணி தரீங்களோ அதுக்கான பேமெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் சரிங்களா? அண்ட் இதில் நமக்கு பேமெண்ட்டுக்குமே சில டீட்டெயில் இருக்குது, அதுக்கான ஃபோட்டோவுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் எத்தனை ஷீட் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட்டுங்கிறது இருக்கும் சரிங்களா? அது கொஞ்சம் செக் பண்ணுங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 11 to 30 ஷீட் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர் ஷீட்டுக்கு 15 ரூபாய் வச்சு அமௌண்ட் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் சரிங்களா? நீங்கள் எழுதி தரது மிஸ்டேக்ஸ் எல்லாமே எழுதி தரணும், அதுதான் இம்பார்ட்டன்ட் சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் 31 to 60 ஷீட் எழுதுறீங்கன்னா பெர் ஷீட்டுக்கு உங்களுக்கு 20 ரூபாய் வச்சு அமௌண்ட் கிடைக்கும். அண்ட் வந்து 61 to 70 ஷீட் எழுதுறீங்கன்னா பெர் ஷீட்டுக்கு 30, 71 to 80 ஷீட் எழுதுறீங்கன்னா பெர் ஷீட்டுக்கு 40, அண்ட் 81 to 90 ஷீட் நீங்கள் ஃபுல்லாகவே மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா ஒவ்வொரு ஷீட்டுக்கும் 50 ரூபாய் வச்சு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருங்கிறது கொடுத்துருவோம் சரிங்களா? நீங்கள் ரைட் பண்ணுற ஷீட்ஸில் தான் இருக்குது. அண்ட் இதுக்காக சில கண்டிஷன்ஸுமே நம்ம சொல்லியிருக்கிறோம், அதுவுமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன், செக் பண்ணுங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் ரைட் பண்ணும்போது ப்ளூ பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் வச்சு ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளாக் அண்ட் இங்க் பென், ஜெல் பென் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா? அண்ட் ரைட் பண்ணும்போது பெலிக்கனோ எரேசரோ அந்த மாதிரியுமே எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா? ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது, ஒரு நம்பர் மேலே இன்னொரு நம்பர் அந்த மாதிரி எழுதக்கூடாது. நம்பர்ஸ் டச் ஆகாமல் லைன்ஸில், நாங்கள் கொடுத்துருக்கிற லைன்ஸில் டச் ஆகாமல் நீங்கள் ரைட் பண்ணி தரணும் சரிங்களா? அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், டபுள் ஹேண்ட்ரைட்டிங் இருக்கவே கூடாது சரிங்களா? ஓவர் ரைட்டிங் அண்ட் டபுள் ஹேண்ட்ரைட்டிங் இருக்கக்கூடாது. 90 ஷீட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் ரைட் பண்ணணும், வேற யாரும் ஷேர் பண்ணக்கூடாது, வேற யார் கூடயும் ஷேர் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களோட ஷீட் ரிஜெக்ட் ஆகிடும் சரிங்களா? இதுதான் வந்து நம்மளோட கண்டிஷன். அண்ட் வந்து இதில் நீங்கள் 2000 பேமெண்ட் பண்ணுறது வந்து ரீஃபண்ட் கிடையாது சரிங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா? இன்னும் ஒரு சிலருக்கு இன்னும் சில டவுட்ஸுமே இருக்கும் சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி நிறையா ஆன்லைனில் இப்போ வந்துருச்சு சரிங்களா? ஜாப்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பண்ணிவிட்டு நம்ம போய் ஜாயின் பண்ணியிருப்போம், பார்த்தா நம்மளோட நம்பர் பிளாக் பண்ணிடுவாங்க, அண்ட் கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நிறையா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சரிங்களா? ஏன்னா நிறையா கஸ்டமர் நம்மக்கிட்டமே சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ இதுவுமே உண்மையா பொய்யா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்வி நம்மளோட கம்பெனி நேம் எம்எஸ்வி இன்ஃபோடெக் சரிங்களா? ஆஃபீஸ் அட்ரஸ் நான் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நியர்பை இருக்கிறீங்கன்னா வரலாம், இல்லை வர முடியாதுங்க பட்சத்தில் மொபைல் மூலமாக ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா டேரெக்டாக வந்து கூட பார்க்க சொல்லலாம் சரிங்களா? ட்ரஸ்டடான கம்பெனி தான் நம்மளோட கம்பெனி, 5 இயர்ஸாக ரன் ஆகிட்ருக்கு, 4.6 ரேண்டிங்கில் இருக்குது சரிங்களா? அதனால நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம். எங்களுக்கு தேவையானது நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணி தரணும். நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணி தரீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கரெக்டாக வரும் சரிங்களா? அண்ட் இன்னும் சிலருக்கு இன்னும் டவுட் இருக்கும், எதுக்காக இந்த மாதிரி நம்ம ரைட்டிங் ஒர்க்குன்னு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா
இப்ப எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா ஆயிருச்சு அப்படிங்கிற போது இன்னும் ஏன் கையில எழுதணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, பார் கோட் யூசேஜ்க்கான நம்பர்ஸ் சரிங்களா. நீங்க ரைட் பண்ணி தர ஷீட் ஸ்கேன் பண்ணி பார் கோட்காக ஸ்டிக்கரா கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆயிட்டு இருக்குது. இதுல நம்மளோட கம்பெனி ஹோல்சேல் கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா. அதுக்காக தான் நீங்க ரைட் பண்ணி தரது. இதுல சிஸ்டமேட்டிக்காவும் இருக்கு மேனுவலாவும் இருக்கு. சிஸ்டம் ஆஃபீஸ் ஒர்க் நாங்களே முடிச்சிடுறது தான், மேனுவலுக்கு இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும், இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு யோசிப்பீங்க, கண்டிப்பா அந்த குவெஸ்டின் கேப்பீங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது சரிங்களா. டூ வீக்ஸ்க்கு 2000 சொல்லியிருக்கோம், ஒன் மந்த்துக்கு 3000 சொல்லியிருக்கோம். அப்போ நீங்கள் அது முடிச்சுட்டு அந்த ஒர்க் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ஷீட் எடுக்கும்போது கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணி தான் எடுக்கணும், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வராது சரிங்களா. ரைட்டிங் எடுக்கிறீங்கன்னா எந்த கம்பெனி போனாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒர்க் முடிச்சிச்சுன்னா திரும்ப நீங்கள் ஷீட் எடுக்கும்போது பேமெண்ட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி நிறையா பேர் இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா நிறைய கேண்டிடேட் நம்ம கிட்ட சொல்கிறாங்க, அதனால நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா. பட் நீங்கள் ஷீட் எடுக்கும்போது பேமெண்ட் பண்ணி எடுக்கலாம், மொத்தமாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாகும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. எந்த பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.